ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம வந்து எக் பிரியாணி தான் பண்ண போறோம். முக்க பிரியாணி எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊத்திடலாம். அடுப்பு சூடாயிருச்சா? எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊத்திக்கலாம். நல்ல தரமான சுவையான எக் பிரியாணி. சூப்பர். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரியாணி எல்லாமே சேர்த்துருக்கோம். கரெக்டா அளவு சொல்லி போடு. எல்லாத்துலயும் ஒன்னு ஒண்ணு போட்டுருக்கோம். 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை. பச்சை மிளகாய் கீறி உள்ளையா? கீறி தான் இருக்கு. 2 பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். ஃபுல்லாக வதங்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மரக்கரண்டி யூஸ் பண்ண சொல்லி எலக்ட்ரிக் குக்கரில். அதனால இன்னைக்கு வந்து மரக்கரண்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்பயுமே மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். நீ அன்னைக்கு மட்டும் ஏதோ இதில் வந்து அதிலே இது பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்ரை பண்ணது ஏதோ சிக்கன் வந்து கிண்ணிக்கோழி 65 அதே கரண்டியில் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கரண்டியை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மரக்கரண்டிலேயே வந்து செஞ்சுருப்பேன். கிண்டுறதுலாம் முட்டையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். பிரியாணியோட எசன்ஸு இதெல்லாம் வந்து இதில் ஏறும். இந்த மாதிரி முட்டையில் எல்லாத்துலேயுமே நான் வந்து குத்தி வச்சிட்டேன். கத்திரிக்கோலை வச்சு வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கணும். வதங்கட்டும். எப்படி எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. துப்பாக்கி எடுத்து சுட்டுக்காமி வீடியோவில். சீக்கிரம் ஒரு சீக்கிரம் ஒரு சுட்டுக்காமி யாருமே பார்க்கல இல்லை. இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் சுட்டுக்காமி துப்பாக்கி எடுத்து தும்மல்னு சொல்லணும். இப்போ ஊற்றி சுடு. ஊது ஊற்றி ஊற்றி சுடு. வெக்கப்படாத. எதுக்கு வைக்கப்படுற? சரி இப்போ பாருங்க, நான் ஊத்து. இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு இதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். பபுள்ஸ் விட்ற அந்த இதை துப்பாக்கியை கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்துக்கிட்டு இதில் நனச்சிக்கணும். நனச்சிட்டு அடித்தோம்னா இங்கே பாருங்க, இப்போ நல்லா பறக்குது பாருங்க. சமுட்டையெல்லாம் இப்படி நனச்சிட்டு இங்கே பாருங்க, இப்படி சுட்டோம்னா போதும். அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். நிஷா விளாடுவேன். ஓகே பாப்பா விளாடு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் பிள்ளைக்கு. தாரணி சிந்தியாகவும் வரும். ரெண்டு பேரையும் சுட விட்டு எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினாவையும் மல்லித்தலையும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு கிளறி விட்டுட்டு அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு 2 டேபிள். ஒரு கலராக இருக்கு. என்ன கலராக இருக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மஞ்சத்தூள். மஞ்சத்தூளை ஏன் அதில் சேர்த்தியா? இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை லைட்டாக போட்டு அரைச்சி வச்சோம்னா நல்லா இதாக இருக்கும். கெட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகுது. கரண்ட்லாம் போயிட்டா இருக்காதுல்ல. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே யோசிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு எழுந்து எடுத்து வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா தம்பியும் பாப்பாவும் சாப்பிடணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம். அப்புறம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். என்னதையா? தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட லைட்டாக வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் போடல. இதை இப்போ கல் உப்பு போட்டேனே, பார்த்தீங்களா? பார்க்கலையா? 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிரை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இந்த தக்காளியெல்லாம் வதங்கி வரட்டும். அடுத்தடுத்த பொருள் நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய தக்காளி வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து வதங்கி நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சோன்னா தான் அரிசி பண்ணுமா இல்லை முன்னாடியேவா? இல்லை, கொதிச்சதுக்கு அப்புறம். எவ்வளோ அளவு தண்ணி? நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது இதில் வச்சிடலாம். இது இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். வெயிட் பண்ணுவோம். ஐயா கை கழுட்டு முடியா? சீக்கிரம் முடியா, மூடி வைக்கணும் கொதி வர்றதுக்கு. ஓகே,
ஓகே, நம்மளோட பிரியாணி வந்து கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி ஊத்தி இப்ப நம்ம அரிசி போட போறோம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் கொதிச்சு வர்றதா அப்படின்னு பாப்போம். இந்த அரிக்கேதான் இருக்கு பேர் தான் அரிசி. அரிசி பார்க்கணுமா? இங்கிட்டு வா, 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 இப்படி இப்படி வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, கீழே கீழே வா, கீழே நின்னு இங்கிட்டு வா அண்ணா. ஒரு தடவை சொன்னா கேட்கணும், இங்கிட்டு வா அண்ணா. கையை எடுத்துட்டு இப்படி நேரா நின்று நான் அரிசி போட்டுட்டு இருக்கேன்ல. அரிசிக்காக நின்றுட்டு இருக்காங்க. அரிசி வாங்கிக்க மாட்டோம், வாங்கிக்க முடியும். அது இது ஊற வச்ச அரிசியில வாங்கிக்க, வாங்கிக்க முடியும். இந்தா சீக்கிரமா நான் உள்ள போட போறேன். சீக்கிரம் சோவை சோவை வரும் பாப்பா. இரு அப்பா வீடியோ எடுத்து முடிச்சிடறேன், அப்புறமா நீ விளையாடலாம். சோவைனா என்ன? ஆ சோவைனா என்ன? சோவை என்ன தெரியல எனக்கு. என்ன பர் சோவை வருங்கறேன்? அது தெரியலையே. சொல்லுங்கடா சோவைனா. நீ அரிசி தின்னு ரெண்டு உதடு வரமா வெள்ளை வெள்ளையா இருக்கல உனக்கு, இப்ப அதுக்கு பேர் தான் சோவை. போதுமா? இன்ன வரைக்கும் உத்து பாத்துட்டு இருக்கீங்க. சோவைனா என்ன பாப்பா? அதான் சோவை பத்தியா? எங்க சோவனா சொல்ல, நீ இங்க சொன்னீனாதான். ஆயிப்போச்சு, ஆய் பழக்கம். என்ன என்னங்க? இருங்க இந்த அரிசி எல்லாம் போட்டுடலாம். ஆய் பழக்கம். வாய பாரு. யார் அது மாதிரி செய்வா? யார் அது மாதிரி செய்வா? அப்பா அப்பா அந்த கீழே விழுந்துருவா பாப்பா. இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுருவோம். இப்போ கிளறிட்டு நம்ம வந்து மூடி வச்சிரும். அரிசியும் தண்ணியும் கொதிச்சு ஒரு லெவலாக வரையலாம். நம்ம வந்து இந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை தம் போடுறதுக்கு முன்னாடி முட்டையை சேர்க்கணும். ஆமாம், ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா கொதிச்சு அந்த தம் ஆகல, அந்த முட்டையில் உள்ள எசன்ஸு பிரியாணியில் இறங்கும். பிரியாணியில் போட்டிருக்க காரம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே வந்து முட்டையில் சேரும். சாப்பிடையில இன்னும் சூப்பராக இருக்கும். முட்டையை அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்சு உரிச்சு கத்திரிக்கோளால் கட் பண்ணி குடலாம் எடுத்து வச்சுருக்கோம். ரெடியா பாப்பா? வச்சுருக்கோம். சரி, முட்டை எடுத்து ஒன்று வாயில் டபக்குன்னு போட்டுரு. நோ நோ நோ, பிரியாணிக்கு ஃபைவ் பேர் இருக்கும். தரணீசு, ஸ்ரீதியா, நானே, இவர், அப்புறமேட்டு எங்கள் மாமனார், அஞ்சு பேத்துக்கு அஞ்சு முட்டை வச்சுருக்கோம். சோத்துக்குள்ள முட்டை இல்லாட்டி இதான் இருக்கும். கறிவி பேர் போகுது. முட்டை வச்சிருவோம். என்னப்பா பா குறுக்க மறுக்க முடியாடுற? நீ தானே, நீ தான் வருவ. நல்லா பேசுறிய வாய். முட்டை சாப்பிடுவியா? முட்டை பிரியாணி பிடிக்குமா உனக்கு? அந்த கோழியை வரட்டி விடு, கோழியை வரட்டி விடு. என்ன சமாதி நடந்துகிட்டு இருக்க? புதைச்சாச்சு. அஞ்சு முட்டை இருக்கு. சரி, நீ போய் தானே ஸ்கூல்ல கூட்டி வந்து கூட்டிட்டு வந்தாரு. அதுக்குள்ளே வந்து இது சூப்பரா வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். முட்டை பிரியாணி. ஓகே, நம்ம வந்து தனுஷ் பையில கூட்டிட்டு வந்துட்டோம். பிரியாணியும் வந்து மாசா சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. அடி பிடிக்காம இருக்கு. பிரியாணி பிடிக்குமா தனுஷ் உனக்கு? என்ன பிரியாணி? தர்னீஸ் பல்ல பாருங்க. ஈ காமிடா, ஈ காமி. அவனுக்கு ரெண்டாவது போகவும் பல்லு விழுந்துருச்சு. பல்லு விழுந்துருச்சு, பல்லு முளைச்சிருச்சு. என்னது? முட்டை சோறு இல்லை, முட்டை பிரியாணி. சரி வாங்க உட்காருங்க. முட்டை சோறுடா, வெண்ணெய் போயிலையும். எலும்பு மாடா, என்ன பேச்சு பேசுற நீ? நான் பேச மாட்டேனே அப்பா. நீ கண்ணு குட்டின்னு சொல்லுவேன். அந்த ஜெய் கைக்கு
தானே சார் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. கீழே விழுந்துருவா பாப்பா. டே விடுறா, ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சியா? பாடமே எழுத மாட்டேங்கிறியா? டீச்சர் சொல்கிறாங்க. ஆய் போய் சொல்லாத. கண்டிப்பா சாப்பிடுறாங்க.